ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழிராஜி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வராகியம்மனை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து ஒரு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய அவங்க வீட்டில் நடக்கிறதாகட்டும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடந்தது எல்லாமே வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீட்டில் வராகியம்மனே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் அதை பற்றி நாங்கள் கேட்டப்போ இல்லை சிஸ்டர் அம்மா எங்கள் வீட்டிலே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப வருஷமாக வந்து அம்மாவை வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் சிஸ்டர் இருக்கேன் எங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்துட்டு அவங்க எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க ரெகுலராக நான் பூஜை பண்ணும்போதெல்லாம் நான் எப்பவும் கேட்பேன் அம்மா இன்றைக்கி எங்கேயாவது இருக்கீங்களா எங்கே இருக்கீங்க எனக்கு காமிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன்னு ஏதோ ஒரு வகையில் வந்து காமிச்சு கொடுப்பாங்க சிஸ்டர் அதுவும் வந்து தீபத்தில் வந்து அதிகமாக வந்து காட்சி உண்டு அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம சேனலில் வந்து காமிங்க சிஸ்டர் பார்க்குறவங்க வந்துட்டு சந்தோஷப்படட்டும் நீங்கள் காமிங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து வராகியம்மனை வந்து ரொம்ப தீவிரமாக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வராகியம்மனை வந்து ரொம்ப தீவிரமாக அவங்ககிட்ட வேண்டாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க தான் எல்லாம் அந்தளவுக்கு வந்துட்டு நான் அவங்க ரொம்ப நம்புகிறேன் சிஸ்டர் ஒரு ஒரு விஷயத்துலேயும் என் கூடவே இருந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க அந்த இமேஜஸ் எல்லாம் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து தீப ரூபத்தில் அம்மா எப்படி காட்சி கொடுத்தாங்க எப்படிலாம் தெரிஞ்சாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்காங்க அதை நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பூஜை பண்ணுறப்ப அவங்க எடுக்கும் எடுக்கும்போது அம்மா இந்த மாதிரி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அம்மனோட அந்த கண்ணிலிருந்து இருந்து ஒளியாட்டாக பாருங்கள் அந்த தீபத்துக்கும் அவங்க அம்மனோட சிலைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியாட்டாக கரெக்டாக கனெக்ட் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ வந்து எடுத்து எனக்கு காமிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ப முடியாமல் எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அடுத்த பிக்சர் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு விளக்கு எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த திரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுவும் கூட பார்த்திங்கன்னா அம்மாவோட அந்த முகம் வர மாதிரியே ஒரு சாயலில் வந்து அது காமிச்சிருக்காங்க விளக்கு வச்சு அப்புறம் இது வந்து எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா எனக்கு தெரியுது அந்த அம்மாவோடய முகம் அப்படியே இருக்க மாதிரி அந்த சாயல் வந்து நல்லாவே தெரியுது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான்னு எனக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்த இமேஜ் பார்த்திங்கன்னா அந்த ஒளியில் தீப ஒளியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுருக்காங்க அதிகமாக வந்துட்டு எங்கிட்ட சொல்கிறவங்க தீப ஒளியில் தான் அம்மா வந்து காட்சி தராங்க தீப ஒளியில் வந்து அம்மாவோட முகம் வந்து நல்லாவே தெரியுது அப்படி நிறைய பேர் என்கிட்ட அனுப்புகிற இமேஜ் பார்த்திங்கன்னா தீப ஒளியில் இருக்கிறதான் அனுப்புகிறீங்க அது ஏனோ தெரில அம்மா வந்து தீபத்தில் தான் வந்து அதிகமாக வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் போய் அம்மா ஒரு ஒரு விஷயங்கள் செஞ்சு நான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சிட்டே இருக்காங்க அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க இதில் பாருங்கள் எப்படி தெருதுனு இதுவும் வந்து தீபத்தில் தாங்க ஆனால் எப்படி தெருது பாருங்கள் உண்மையாகவே வந்துட்டு அம்மனோட முகம் பார்க்கவே வந்துட்டு நல்லா தெரியுது நல்லா அருமையாக தெரியுது அந்த முகம் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அம்மாவோட முகம் தெரியுதான்னு ஒரு ஒரு ஃபோட்டோவும் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க இது கண்டிப்பாக நமக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லியே அவங்க எடுத்து வச்சு இதெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள் சிஸ்டர் ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு இப்படி நடந்துச்சு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வேண்டி நான் எடுத்து வச்சேன் அப்படின்னாங்க இதில் பாருங்கள் அந்த தலைக்கு மேலே அந்த இது அம்மாவோட அந்த காது தெரிகிற மாதிரி எப்படி தெரிது பாருங்க ஒளியில தாங்க அதிகமாக தெரிகிறாங்க நிறைய பேர் காமிக்கிறது தீப ஒளியில தான் தெரிகிறாங்க அம்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்துட்டாலே நான் இருக்கேங்கிறது அந்த தீபத்து மூலமாக தான் காமிப்பாங்க ஒன்றா அந்த தீபம் வந்து நல்லா பெரிய சுடர் விட்டு எரியும் இல்லைன்னா அந்த தீபம் வந்து ஒரு ப்ளூ கலரில் நிறம் மாதிரி எரியும் இல்லைன்னா அதில் வந்து அம்மாவோட இந்த ரூபங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து காமிக்கிறது உண்டு இது நிறைய பேர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து இவங்க இதில் இந்த பாருங்கள் அப்படியே அப்படியே வந்து அம்மாவோட முகம் அந்த பல்லு முத கொண்டு தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த சிஸ்டர் அந்த பாருங்கள் இந்த தீப ஒடியில் அம்மாவோட அந்த முகம் அப்படியே தெரிஞ்சு அந்த பல்லெல்லாம் கீழே தெரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது சிஸ்டர்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க எனக்குமே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் கேட்டேன்னே என்ன எதுவும் கிராஃபிக்ஸ் பண்ணிங்க தான் நான் கேட்டேன் நான் எல்லோ சிஸ்டர் அப்படியெல்லாம் இல்லை இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புனது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சாங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் இதில் பாருங்கள் அப்படியே அம்மாவோடய முகம் அப்படியே அம்மாவோட முகம் இருக்கு என்ன எனக்கு வந்து வார்த்தைகளே சொல்ல தெரில என்ன வார்த்தைகள் சொல்லி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன சொல்லி அவங்கள இதுக்கு மேலே நான் போகிறதுன்னு தெரில மூளைக்கு மூளை போய் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் எல்லாத்துக்கூடவும் நான் இருக்கேன் அப்படின்னு அம்மா ஒரு ஒரு நிமிஷமும் வந்து நிரூபித்து தான் காமிச்சிட்ருக்காங்க எங்கெங்கேருந்தோரெலாம் ஃபோன் பண்ணுறாங்க எங்கெங்கேருந்தோல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் இது நடந்துச்சு நிறைய பேர் லைஃப்பில் வந்துட்டு அம்மா வந்துட்டாலே ஐ மீன் என்னென்னா வராகியம்மன் கும்பிடாதவங்க கூட அம்மாவை நினச்சி கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு வீட்டுக்குள்ளே ஆகட்டும் எங்கள் மனசலவுலே ஆகட்டும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு எங்களை நாங்களே மாற்றிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்மா கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தைரியம் அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டாலே எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணி போக முடியும் அப்போ கடவுளோட ஆசிர்வாதம் பிளஸ் நம்மளோட முயற்சி நம்மளோட தன்னம்பிக்கை இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் அதுக்கு வந்து வராகி அம்மன் வந்து நல்லபடியாக உதவி செய்கிறாங்க அவங்க வந்தால் முதல்ல நமக்கு கொடுக்குறது அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தான் ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள் வந்து நம்ம காதலில் கேட்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்குது உண்மைக்குமே வந்துட்டு எனக்கு இன்றைக்கி இந்த விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுறத வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கவங்க யா எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அம்மா எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவாங்க வராகியம்மன் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு மனசார கூப்பிடுங்க அம்மாவை நீங்கள் மனசார கூப்பிடுங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சந்தோஷமான மனநிலைமையில் மனசார நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நிச்சயம் வந்து உங்களையும் தேடி ஓடி வருவாங்க அம்மா நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஃபோனில் எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது அதிகப்படியாக அலறிங்க ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப அலறீங்க இந்த ப்ராப்ளம் எனக்கு எப்போ சரியாகும்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப அலறிங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் அழுகாதீங்க ஏன்னா நீங்கள் அழுகிறது வந்து எனக்கும் அது டிஸ்டர்ப் ஆகுது அழாதீங்க நம்ம அழுகிறனால வந்துட்டு நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் நம்மளோட மனசு வந்து இன்னும் சோர்ந்து தான் போகும் ஸோ அழாமல் வந்துட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அவங்க இருக்காங்க அப்படின்னு உங்கள் தன்னம்பிக்கையும் சேர்த்து வந்து போராடுங்க நிச்சயம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் இப்படி மூளைக்கு மூளை வந்து நான் இருக்க நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க அம்மா இப்போ வந்து இந்த கலியுகத்தில் அதாவது கலியுகத்தில் பேசும் தெய்வமா அம்மா வந்து மாறிட்டு இருக்காங்க ஸோ தட் உங்களோட ப்ராப்ளம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்து வராகி வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்து வந்துட்டாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ வராகியம்மன் அப்படிங்கிறவங்களுக்கு தங்களை கையை பிடிச்சிட்டோம் விட்டுறாதீங்க அவங்கள பத்திரமாக பிடிச்சிக்கோங்க மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க நம்ம லைஃப்பில் என்ன நடக்கணும் என்ன நம்ம செய்யணுங்கிறது ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் அவங்க காலடியில் விட்டு ஒப்படைச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மிராக்கள் வந்து உங்களுக்கும் நடந்திருக்கு நீங்கள் மனசளவில் எப்படி மாறினீங்கன்ற விஷயத்த எனக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதை நம்ம சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிராக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்